Hello friends, welcome to VS Saree Creatives. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து ஃபேப்ரிக் க்ளூவோட ஸ்டெயின்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபேப்ரிக் க்ளூன்னு அப்ளை பண்ணுறேன். அது 10 நிமிஷம் காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரை ஆயிரும். இப்போ அந்த கரையை வந்து நம்ம எப்படி வந்து எடுக்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஐஸ் கியூப் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பாருங்கள், அதை வந்து ரப் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி அதை தேய்ச்சி குடிக்கையில் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது உங்களுக்கு தெரியும். இது வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல ஸ்டோன் ஒட்டியிருப்போம், அந்த இடத்துல ஐயோ வேணாம் அப்படின்னு நினைக்கல, நம்ம என்ன செய்வோம், அதை ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணும்போது அந்த ஸ்டெயின் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு மாதிரி இருக்கும். அப்படின்றப்ப நம்ம அதை வந்து நிறையா பேர் பார்த்திங்கன்னா டிடர்ஜென்ட்டு, வினிகரு, டூத்பேஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய அப்ளை பண்ணுவாங்க. அது அப்படியிருந்து ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஐஸ் கியூப்பும், நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே ஐஸ் கியூப் இருக்கும், அதை வச்சு நம்ம தேய்ச்சி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அது போகிறது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஐடியாவையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், நமக்கு ரிமூவ் ஆகிறது தெரியுது, நல்ல உங்களுக்கு போயிடும், எந்த ஒரு கஷ்டமே இல்லாது. 5 மினிட்ஸில் நமக்கு அந்த இடத்துல வந்து கம் அப்ளை பண்ண இதே இருக்காது. பாருங்கள், ரொம்ப கஷ்டப்படவும் தேவையில்லை, நம்ம செலவும் இல்லை. நமக்கு ஐஸ் கியூபை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். உங்களுக்கே தெரியும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.